அதர் செலக்டர்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் செலக்டர்ஸை பற்றி பார்த்தோம், இப்போது அதர் செலக்டர்ஸை பார்க்குறோம். ஸோ இந்த அதர் செலக்டர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டிசண்டன்ட் செலக்டர். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவ் பி டேவ் இங்கே பாருங்கள் நடுவில் கமாலாம் கொடுக்கல, ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்படின்னா என்ன எடுத்தோம்னா இந்த லிஸ்ட்டில் வர கடைசி எலிமெண்ட்டு தான் நம்மளுடைய டார்கெட் எலிமெண்ட். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எது கடைசி எலிமெண்ட், பி. அப்போது இதுதான் நம்மளுடைய டார்கெட், சரிங்களா? அப்போது பேராகிராஃப் எலிமெண்ட்னுடைய ஸ்டைல் ரூலை இங்கே டிஃபைன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு முன்னால் டிவ்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்தெந்த பேராகிராஃப்கெலாம் டிவ்வுக்குள்ளார இருக்கோ அந்த பேராகிராஃப்க்கு மட்டும் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். சரி, இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் பாருங்கள், இது சைல்டு செலக்டர். ஸோ இங்கே யார் டார்கெட், யார் பேராகிராஃப் தான் டார்கெட். ஸோ இந்த பேராகிராஃபு பட் இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டுன்னு அர்த்தம், சைல்டு செலக்டர். இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் நடுவில் வந்துச்சுன்னா எந்தெந்த பேராகிராஃப்லாம் ஃபஸ்ட்டு சைல்டாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும், இன்னர் சைல்டுக்கு அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் என்னன்றதை இப்போது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது நமக்கு எங்கெங்கே பேராகிராஃப் இருக்குது, ஓகே அவுட்டர்லேயே ஒரு பேராகிராஃப் போடுறேன், பேராகிராஃப் ஐ ஆம் அவுட் சைட் ஆஃப் எனி டிவ், சரிங்களா? இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஐ ஆம் அவுட் சைட் ஆஃப் எனி டிவ்னு இருக்கு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒரு பேராகிராஃப் அவுட் சைடில் இருக்குது, இன்னொரு பேராகிராஃபு டிவ்வுக்குள்ளார் இருக்குது, இன்னொரு பேராகிராஃப் நான் பர்பஸாக என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்குள்ளார அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அதுக்குள்ளார லிஸ்ட் ஐட்டம், லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ளார ஒரு பேராகிராஃபை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிவ்வுக்குள்ளார இருக்கிற இந்த பேராகிராஃப் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகணும், சரிங்களா? மற்ற டிவ்வுக்கு வெளியே இருக்கிற பேராகிராஃபுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, அது நார்மல் கலரில் வரணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ டிவ்வுக்குள்ளார இருக்கிற பேராகிராஃப்லாம் கலர் ப்ளூ. ஸோ எல்லா பேராகிராஃபும் க்ரீனு, ஆனால் டிவ்வுக்குள்ளார இருக்கிற பேராகிராஃப் மட்டும் ப்ளூவில் வரணும்னு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இது க்ரீன் தான், ஏன்னா இது அவுட் சைட் த டிவ் இருக்குது, அது க்ரீனில் இருக்குது. அதை தவிர மற்றது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளூ ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு சைல்டு எலிமெண்ட்டு மட்டும்தான் ப்ளூவில் இருக்கணும், மற்றதெல்லாம் வேறு கலரில் வேணும், சரிங்களா? மற்றதெல்லாம் வேறு கலரில் வேணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சைல்டு செலக்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று யூஸ் பண்ணுறேன், டிவ் பேராகிராஃப் அப்போ கலர் ரெட், அப்போ என்னாச்சு பாருங்கள் இது க்ரீனு. எதெல்லாம் ஃபஸ்ட்டு சைல்டாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரெட்டில் இருக்காங்க. ஏன் ஃபஸ்ட்டு சைல்டு டிவ்வுக்கு அடுத்த லெவலில் எங்கெல்லாம் பேராகிராஃப் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சைல்டு, வேறஸ் இதுக்குள்ளார இந்த பேராகிராஃப்குள்ளார ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது, அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளார வேறு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு சைல்டு இல்லை, இது செகண்ட் சைல்டு, செகண்ட் லெவல் சைல்டு, அதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகாது. அப்போது இது டிஃப்ரெண்ட் கலரில் வருது. இது ஏன் ப்ளூவில் வந்துச்சு, இது ஏன் ப்ளூவில் வந்துச்சு? ஓ இங்கே கொடுத்துருக்கோம், டிவ்வுக்குள்ளார வர எல்லா ப்ளூவும் எல்லா இதுவும் ப்ளூவில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு டிவ்வுக்குள்ளார எங்கெல்லாம் பேராகிராஃப் இருக்கோ அதுக்கெல்லாம் ப்ளூ தான் அப்ளை ஆகும், ஆனால் எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு சைல்டு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு சைல்டெல்லாம் இருந்ததுன்னா அவங்க வேறு கலரில் டிஸ்பிளே ஆகணும், ரெட்டில் டிஸ்பிளே ஆகணும்னு கொடுத்துருக்கோம். அதனால் பாருங்கள் அதெல்லாம் ரெட்டில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு.
ஸோ அவுட் சைட் த டிவ் இருக்கிறதுலாம் நான் வந்து க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு இது என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ டிசன்டன்ட் செலக்டர்னால் என்ன? ஸோ எந்தெந்த பேராகிராஃப்லாம் ஏதாவது ஒரு டிவுக்குள்ளார் இருந்தால் சரி, ஸோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகணும்னா அது டிசன்டன்ட் செலக்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் டேக்கு உள்ளார ஃபஸ்ட்டு சைல்டாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிரேட்டர் தேன் சிம்பிள் கோட்டோம் அப்படின்னோம்னா சைல்டு செலக்ட்னு சொல்கிறோம். அடுத்தது அட்ரிபியூட் செலக்டர். ஒரு பர்டிகுலர் அட்ரிபியூட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செலெக்ஷன் பண்ணலாம், அது அட்ரிபியூட் டேக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஸோ வித்து 50% இல்லை 500 pixel கொடுக்குறேன். ஸோ பேராகிராஃபுக்கு வித்து 500 pixel கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஸோ இதில் விட்த் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், எந்தெந்த பேராகிராஃப்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு நேம் கொடுத்தோம்னா ஒரு அட்ரிபியூட் நேமை தான் நம்ம கொடுப்போம். விட்த்துன்ற அட்ரிபியூட் இருக்கோ, எந்தெந்த பேராகிராஃப்லாம் விட்த் அட்ரிபியூட் இருக்கோ அதனுடைய கலரை கிரேவாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது கிரேவாக டிஸ்பிளே ஆகுது. அதுலேயும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவும் நம்ம கொடுக்கலாம். ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஈக்குவல்ஸ் 500 pixel. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு விட்த் அட்ரிபியூட் இருக்கணும், ஆனால் விட்த் அட்ரிபியூட்டில் எது எதுக்கெல்லாம் 500 இருக்கோ, 500 pixel இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும் அப்படின்னா அப்போவும் அப்ளை ஆகும். ஸோ அப்போது எனக்கு வந்து 4-5 விட்த் அட்ரிபியூட் இருக்குது, ஒரு இது 100 இருக்குது, இன்னொன்று 150 இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது 100 இருக்கிறதுக்கு மட்டும் வேறு கலர் வரணும் அப்படின்னா, ஸோ அப்போது நம்ம அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எனி பர்டிகுலர் அட்ரிபியூட், ஸோ அந்த அட்ரிபியூட் டிஃபைன் பண்ணியிருந்தாவே எனக்கு அப்ளை பண்ணணும்னா, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார அந்த அட்ரிபியூட்னுடைய நேம் கொடுத்துக்கலாம். தென் அதில் அந்த அட்ரிபியூட்டில் இந்த பர்டிகுலர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அப்ளை ஆகணும்னா, ஸோ அதை பாருங்கள், வித்தின் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்து வேல்யூ கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது அட்ரிபியூட் செலெக்ஷன், அட்ரிபியூட் செலெக்ஷன். அடுத்தது சியூடோ கிளாஸ். சியூடோ கிளாஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல். இது அதாவது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்னுடைய ஆக்ஷன் பேஸிஸில் வரக்கூடிய சியூடோ கிளாஸஸ். ஸோ ஹெச்டிஎம்ல சில சியூடோ கிளாஸஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விசிட்டர்டு, கோலன் விசிட்டர்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சியூடோ கிளாஸ். அதே மாதிரி கோலன் ஹோவர் விசிட்டர்டு அப்படின்னா ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்குது, அதை ஒரு முறை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா கலர் மாறிடும். அடுத்த அது ஏன்னா நமக்கு வந்து அதை விசிட் பண்ணிட்டோம் அப்படின்றது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மேலே ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில ஹைப்பர் லிங்க்லாம் கலர் மாறி காட்டும், அதுக்கு பேர் என்ன எஃபெக்ட்னா கோலன் ஹோவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சியூடோ கிளாஸை செலக்ட் பண்ணோம்னா கோலன் விசிட்டர்டு, அதாவது இப்போ ஆங்கர் கோலன் விசிட்டர்னா எந்தெந்த ஆங்கர்லாம் இருக்கோ அதனுடைய விசிட்டட் சியூடோ கிளாஸினுடைய இது எஃபெக்டை நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் கமெண்ட் இருக்குது. ஸோ சிஎஸ்எஸ் கமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய சி லாங்குவேஜினுடைய கமெண்ட் மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளார நம்ம கொடுக்கலாம், சேஞ்ச் த கலர் ஆஃப் எவரி ஆல்டர்னேட் லிஸ்ட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸில் கமெண்ட்டும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ஃப்யூச்சரில் புரிஞ்சிக்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ இது இன்சைட்லேயும் டிஃபைன் பண்ணலாம், அவுட் சைட்லேயும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலில் நம்ம எங்கே வேணாலும் போய் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், இந்த செட் ஆஃப் டேக்ஸ் எதுக்காக அப்படின்றது நம்ம தெரியணும்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிசன்டன்ட் செலக்டர்.
ஸோ நம்ம ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம எனி லெவல் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரூல் அப்ளை பண்ணலாம். இல்லை கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சைல்டு லெவலெல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இது ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அட்ரிபியூட் இது டிஃபைன் பண்ணியிருந்தாலே எனக்கு இந்த மாதிரி அப்ளை ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த அட்ரிபியூட்டில் இந்த வேல்யூ எது எதுக்கெலாம் இருக்கோ அந்த ஐட்டத்துக்கு மட்டும் இப்படி கலர் மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சூடோ கிளாஸ், ஸோ அந்த சூடோ கிளாஸ்ன்றது கோலன் விசிட்டட் ஹோவர் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான சூடோ கிளாஸஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி கோலன் போட்டு அதனுடைய சூடோ கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம அதனுடைய ஸ்டைலில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்லலாம் நம்ம ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணலாம்.